நான் 6th படிக்கும்போது எங்கள் ஏரியா ரோட்டரி கிளப்லேருந்து மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்னை அட்டன் பண்ண டாக்டர் அக்கா எனக்கு ஸ்டெத்தோஸ்கோப் மாட்டி என்னோட ஹார்ட் பீட் கேட்க வச்சாங்க. எனக்கு நடந்த ஆச்சரியத்தில் அதுவும் ஒன்று. அன்னையிலேருந்து கனிஷ்கா நீ என்ன ஆக போகிறேன்னு கேட்ட எல்லாருக்கும் பதில் மெடிசனாக மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி நான் 12th முடித்து 2 இயர்ஸ் ஆகுது. பெரிய இயருக்கு 1 லேக் ஸ்பெண்ட் பண்ணி கோச்சிங் சென்டரில் சேர்ந்துருக்கேன். இன்னும் 1 லேக் ஸ்பெண்ட் பண்ணி நான் 3rd அட்டெம்ப்ட் பண்ண தான் போகிறேன். ஆனால் என்னை டிலே பண்ணுறது யார்? நான் மெடிசன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது யார்? காலேஜ் போகணும்னு நினைக்கிற நான் இப்போ எதுக்கு கோச்சிங் சென்டர் போயிட்டுருக்கேன்? யாருக்கும் தேவையில்லாத கட் ஆஃப் நான் ஏன் எடுக்கணும்? பின்ன எதுக்கு ஸ்கூலில் கஷ்டப்பட்டு 80% எடுத்தேன்? சராசரியாக கிடைக்க வேண்டிய விஷயத்த நான் ஏன் போராடி வாங்கணும்? தகுதி இருக்குன்னு நிரூபித்தும் நான் இன்னும் யாருக்கு நிரூபிக்கணும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டுடியோவாக இருந்த இடம் இப்போ எப்படி கோச்சிங் சென்டராக மாறுச்சு? யாரோட பிஸ்னஸ் ஐடியாவுக்கு இப்போ நான் அடிமையாக இருக்கேன்? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறதால பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருமோ? என்னோடய ஹார்ட் பீட் சவுண்டை திரும்ப நான் எப்போ கேட்க போகிறேன்னு தெரில. 2006 தமிழ்நாட்டில் கலைஞர் சிஎம்மாக இருந்த டைம் அசம்பிளியில் ஒரு பில் பாஸ் ஆகுது. இன்ஜினியரிங் காலேஜுக்கு இனிமேல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேண்டான்னு தமிழ்நாட்டுக்கு விளக்கு வாங்கியாச்சு. அன்னையிலிருந்து நாம் எடுத்துகிற 12th மார்க்கோட கட் ஆஃப் பொறுத்து தான் காலேஜ் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நான் டாக்டர் கனவை தூக்கி வீசிட்டு போகிற நிலைமை ஏன் வந்துச்சு? இங்கிருந்து வந்துச்சு நீட். இவ்வளோ நாள் நான் படித்த ஃபார்மேட்லேயே இல்லாமல் புதுசாக ஒன்று திடீர்னு கொண்டு வந்து எதுக்கு பயப்படுத்துகிறீங்க? எதுக்கு டிவி சேனலில் எக்ஸாம் டைம் அப்போ மட்டும் சைல்ட் ஹெல்ப்லைனோட நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு? கனவை உடைச்சி வாழ வழி இல்லாமல் பண்ணிவிட்டு அதுக்கு ஆறுதலும் நீங்களே சொல்லுவீங்களா? ஸ்டேட் போர்டில் படித்தது மட்டும்தான் என் தப்பா? எல்லாருனாலையும் சிபிசி சிலபஸில் படிக்க முடியுமா? இன்றைக்கி நான் நீட்டு வேண்டான்னு சொல்லலை, எங்கள் ஸ்டேட்டுக்கு செட் ஆகாது, எடுத்துகிட்டு போயிருங்கன்னு மட்டும்தான் சொல்கிறேன். அவ்வளோதான். இன்றைக்கி என் ஒருத்தனோட கதையை கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் 1 வருஷத்துக்கு எத்தனை பேர் இதே மாதிரி மனசுக்குள்ளே கொண்டுட்டுருக்காங்கன்னு யோசித்து பார்த்துருக்கோமா? ஸ்கூல் செகண்ட் எடுத்தும் வேற என்ன தகுதி எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட இருந்து? காசு இருக்கவங்க மட்டும்தான் டாக்டர் படிக்க முடியுமா? அப்படி படித்தா வில்லேஜ் சைடில் எப்படி டாக்டர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க? சம்பாதிக்கணும்னு சிட்டியிலேயே தங்கிட மாட்டாங்களா? என் ஒருத்தனால் மட்டும் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. இதில் பாதிக்கப்பட்ட நான் பேசுகிறேன். நாளைக்கு உங்களோட நிலைமை இதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு குரல் கொடுங்க. தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம்.